ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவஸ்ரீ கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேஸ்டியான சூப்பரான ஒரு இட்லி வச்சு பாயசம் செய்ய போறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 இட்லி எடுத்து வச்சிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய், தேங்காய் பால் 1 கப் அளவு, முந்திரி 1 டேபிள் ஸ்பூன், திராட்சை 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய் பொடி 1/2 டீஸ்பூன், சர்க்கரை 1/2 கப் அளவு, கடைசியாக தண்ணி. நீங்கள் தேங்காய் பால் பதிலாக பேக்கெட் பால் கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இதை சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இட்லியை நல்லா உதுத்துக்கலாம். நம்ம எப்பவுமே இட்லியை வச்சு ஒன்று சூடு பண்ணி சாப்பிடுவோம், அப்படி இல்லைனாக்கா உப்புமா பண்ணி சாப்பிடுவோம். நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், குழந்தைங்க கூட நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன், அது சூடாகிடுச்சு, அதில் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடான உடனே முந்திரியை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக பொரியட்டும். இது கூடவே திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு, எடுத்துக்கலாம். இப்போ இந்த நெய் கூடவே சர்க்கரையை சேர்த்துக்கலாம். ஒரு தடவை நல்லா இப்படி கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் உதிர்த்து வச்ச இட்லியை சேர்த்துக்கலாம். இப்போ மறுபடியும் நல்லா இப்படி ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேங்காய் பால் சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாம். இது அப்படியே மூடி வச்சுடுங்க, ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இட்லியில் உப்பு இருக்கும். நல்லா கொதிச்சிடுச்சு, கடைசியாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கலாம். இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிடுறேன். இதை செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தான் டைம் ஆகும், ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான், சுட சுட இட்லி பாயாசம் ரெடி ஆகிடுச்சு. மேலே இன்னும் கொஞ்சம் முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிறேன். இட்லியில் செய்கிறதுனால எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க, டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த தேங்காய் பால் வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட மீட் பண்ணுறேன். பாய்.